So, இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது எங்க என்ன இருக்கு y ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் dy பை dx ஈக்குவல் டு xy dy பை dx இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் dy பை dx இருக்கு இங்கேயும் dy பை dx இருக்கு இல்லையா அப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் இது இந்த சைடு கொண்டு இல்லாட்டி இதை அந்த சைடு கொண்டு போ ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு xy dy பை dx இந்த பிளஸ் அந்த சைடு போனால் என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அப்போ இங்கே dy பை dx ஸோ நவ் யூ டேக் dy பை dx காமன் இப்போ இங்கே உள்ள என்ன இருக்கும் xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த இடத்துல y ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா இதை கூட சரி இதை அப்படியே கீழே கொண்டு வா ஸோ y ஸ்கொயர் பை xy மைனஸ் இங்கே என்ன எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு dy பை dx கரெக்டா இந்த இந்த இது அப்படியே இங்கே என்ன எங்கே வந்துடுச்சு டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு ஸோ நவ் யூ ரைட் இன் ப்ராப்பர் வே ஸோ dy பை dx ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இந்த வடிவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நமக்கு நிறைய ஸ்டெப் இருக்கு இல்லையா அதில் வந்து இதுக்குள்ள ஹோமோஜினியஸ் வந்து பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதனுடைய இது என்ன பவர் என்ன டூ இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கும் பவர் நமக்கு என்ன கிடைக்கிது டூ இங்கே ஸ்கொயர்டு இருக்கா அப்போ இதுக்கும் பவர் டூ ஸோ பவர் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்போ இதனுடைய டிகிரி வந்து டூ அப்படின்னு சொல்லி வருது அப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டு இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் புட் ஒய் ஈக்குவல் டு விஎஸ் இது வந்து யூஸ்வல் ஸ்டெப் நம்ம எழுதக்கூடியது இப்போ உடனே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதுவோம் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் இது எல்லாமே வழக்கமான ஸ்டெப்பு ஸோ நம்ம இப்போ எக்ஸாமில் கொஸ்டின் பார்க்குறோம் இந்த மெத்தட் வந்து தெரியுது அப்போ உடனே இது வந்து திஸ் இஸ் எ ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிட்டோம் உடனே இதை போட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எழுதிட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸுங்கிற இடத்துல நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது ஒய்ன்னு இருக்கா ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும் இங்கே போட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எழுதியிருக்கிறோம் ஸோ ஒய் அப்படிங்கிற இடத்துல விஎக்ஸ் ஸோ வி ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதில் என்ன எழுதுகிறோம் விஎக்ஸ் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நவ் யூ டேக் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எழுதிக்க கீழே ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டுன்னா இங்கே என்ன இருக்கும் வி மைனஸ் ஒன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் அடுத்தது இந்த ப்ளஸ் வியை அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் வி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம் ஸோ வி ஸ்கொயர்டு பை வி மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் வி அந்த சைடு போனால் என்ன ஆயிடுச்சு மைனஸ் வி நவ் யூ டேக் எல்சிஎம் ஃபார் தட் ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஜஸ்ட் யூ கிராஸ் மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் வி ப்ராக்கெட் வி மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும் கீழே வி மைனஸ் ஒன் எப்போவுமே இந்த எல்சிஎம் கீழே இருக்கிறது சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத மறந்துடுவாங்க இந்த வி மைனஸ் ஒன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே எழுதிட்டு அப்புறமா தான் நீ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிற ஸோ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு தென் வி மைனஸ் ஒன் இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஒன் பை வி மைனஸ் ஒன் இங்கே டிவி பை டிஎக்ஸ் இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் அங்கே கொண்டு போயிடும் இது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா ஸோ வி மைனஸ் ஒன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இங்கே வி ஸ்கொயர் இங்கே ஏதாவது டிவி இருக்கா இல்லை ஸோ டிவி வி மைனஸ் ஒன் ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இங்கே வந்து சீன் இருக்குது இங்கே கீழே என்ன எழுதிருக்கோம் வி மைனஸ் ஒன் வி ஸ்கொயர் வி மைனஸ் ஒன்று வி ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ஒன் பை வி மைனஸ் ஒன்று லாக் வருமே ஜஸ்ட் பார்த்து பத்து அதான் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே வி இது இது மல்டிப்ளை பண்ணுறப்ப வி எல்லாம் வரும் ஒன்றுன்னு எழுதிட்டேன் ஸோ மைனஸ் டிசன்ட்டு ஒன் ஸோ இங்கே வந்து வி வரும் அப்போ ரெசிப்ரோக்கில் கொண்டு வரப்போ வி மைனஸ் ஒன் பை வி அப்படின்னு சொல்லி வரும் இதை தனித்தனியாக டிவைட் பண்ணிக்க வி பை வி மைனஸ் ஒன் பை வி டிவி ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட் டிஎக்ஸ் பை எக்ஸு
அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. So that 1 by 1 minus v dv equal to dx by x. இது வரைக்கும் போட்டா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட்டிங் போத் சைட். அப்போ 1 என்ன ஆயிரும், v மைனஸ் இது என்ன எழுதிக்குவா, லாக் வி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் தென் ப்ளஸ் லாக் சி. இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போயிடு, ப்ளஸ் ஆயிரும். ஸோ லாக் வி தென் லாக் எக்ஸ் தென் ப்ளஸ் லாக் சி, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப அதை அப்படியே ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் வி எக்ஸ் சி ஈக்குவல் டு லாக் ஆஃப் விக்கு நம்ம என்ன y ஈக்குவல் டு விஎக்ஸு. அப்போ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு வி இல்லையா. ஸோ விங்கிற இடத்துல ஒய் பை எக்ஸ் எக்ஸ் தென் சி, இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ லாக் ஆஃப் ஒய் சி இல்லை, இங்கே என்ன இருக்குது வி அப்படின்னு சொல்லி இருக்கு, லாக் சி கூட அங்கேயே எழுதிக்கலாம். ஸோ இந்த லாக் எடுக்கணும்னா இங்கே இந்த வி கூட நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், ஒய் பை எக்ஸு. ஸோ லாக் எடுக்கணும்னா இதை எக்ஸ்பனண்ட்டாக மாற்றிக்குவோம். ஸோ எக்ஸ்பனண்ட்டாக மாற்றுறப்போ இங்கே என்ன வரும், இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் சி, கரெக்டாக. இந்த லாக் கேன்சல் ஆகணும்னா இது வந்து எக்ஸ்பனண்ட்டாக மாறிடு, இ பவர் சம்திங். ஸோ வித் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த சியை கீழே கொண்டு வா. ஸோ ஒன் பை சி தென் இ பவர் ஒய் பை எக்ஸ், இந்த ஒன் பை சியை கூட நம்ம என்ன எழுதிக்கலாம், சம் கே அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் ஒய் பை எக்ஸ் வேர், அங்கே இடம் இல்லை இங்கே எழுதுகிறேன், வேர் கே ஈக்குவல் டு ஒன் பை சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தேங்க்யூ.